திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம். கடந்த 2020 அமெரிக்கா தேசத்திலே சுமார் 93,000 பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி ஆய்வறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2020 இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே பல லட்சம் பேர் கொரோனா மரணத்தினால் உயிரிழந்திருக்கும் பொழுது இந்த 93,000 பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மரித்திருப்பது வேதனை அளிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு முந்தைய ஆண்டிலே, அதாவது 2019 சுமார் 72,000 பேர் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அமெரிக்கா தேசத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பானது சுமார் 30% ஓராண்டிலே அதிகரித்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பிறக்கப் போகின்ற ஒவ்வொரு மனுஷிக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகவே அமெரிக்கர்களுக்காகவும் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலும் தகப்பனே, அப்பா, இப்பொழுதும் அமெரிக்கா தேசத்திலே 2020 தகப்பனே சுமார் 93,000 பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மரித்திருக்கிறார்கள். அப்பா, அதற்கு முந்தைய ஆண்டை விட இந்த போதை பழக்கத்தினால் உண்டான உயிரிழப்பு 30% அதிகரித்திருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, நீங்கள் ஒவ்வொரு ஆத்மா மீதும் கரிசனை கொண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, உலகத்தில் பிறக்கப் போகின்ற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் நீங்கள் சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறீங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட கெட்டுப்போவது பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, அப்பா, அந்த அமெரிக்கர்களுக்காக கூட நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீங்க. தகப்பனே, இதில் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ரட்சிப்பீராக. அந்த பழக்கத்திற்கு அவர்களை அடிமைப்படுத்தி தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி ஆண்டவரே, அப்போ அந்த போதை பழக்கத்தினால் உண்டாகிற உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, அப்பா, ஒரு மகா பெரிய ரட்சிப்பு இதில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உண்டாக கிருபை தாங்க. ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் டாடி. இன்றைக்கே நீர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. வரும் நாட்களிலே இதனால் உண்டாகிற பாதிப்புகள் ஆண்டவரை குறைக்கப்பட்டு உயிரிழப்புகள் தடுக்கப்பட போகிறபடினாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.